சத்தியோதயம், நல்லதே நடக்கும். சுமைகளை சுமக்க கற்றுக்கொண்டால் சுமைகள் கூட சுலபம்தான். சுமைகளை சுமக்க கற்றுக்கொண்டால் சுமைகள் கூட சுலபம் தான். இதனையும் ஃபர்ஸ்ட் உள்ள அழகாக உள்ள கொண்டு வச்சுக்கோங்க. இப்போ சுமையை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ கலந்து தூக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தூக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கல்ல தூக்குவோம், அப்புறம் பழகுவோம். 5 கிலோ கல்ல 10 நாள் தூக்கிட்டு இருப்போம். அதே கல்ல 10 கிலோ கல்ல 5 நாள் தூக்குறீங்க, 15 கிலோ கல்ல 5 நாள் தூக்குறீங்க, 20 நாள் 20 கல்ல ஈஸியாக தூக்கணும். அப்போ கட்டுக்கிட்டீங்க, எப்படி கட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுமைன்னு சொல்லக்கூடிய வெயிட்டை கூட நம்மளால் சீக்கிரமாக கரெக்டாக தூக்க முடியும். தூக்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுமையை கூட கொஞ்ச நாள் கழித்து அது சுகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம மனித மனங்களுக்கு உண்டு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது மனசு என்ன பண்ணுது அப்படின்னா சுமையை வந்து ஏற்றுக்குது. நமக்கு என்ன பண்ணுது? ஏற்றுக்குது. நான் பழகிட்டேன், என் கஷ்டத்திலேயே நான் பழகிட்டேன். இப்போ யோசிச்சுட்டு போய் கேட்பார், 6 மாதத்துக்கு டைம் செல்ல அப்புறம் அப்படின்னா அதோடு பழகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி உனக்கு வாழ்க்கை பழகிடும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை நிறைய பேர் பழகிக்கு விரும்புகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பழகிக்கு விரும்புகிறாங்க. அப்போ ஏன் சுமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடைய நம்பினால் ஏன் வெற்றியையும் சாதனையும் கற்றுக்கொள்ள முடியும்? சாதனையை எந்த ஒரு மனிதன் சாதிக்க கற்றுக்கொண்டானோ, புரிஞ்சுக்கொள்ள நல்லா திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாதிக்க கற்றுக்கொண்டான ஒரு மனிதன் சாதனையை கற்றுக்கொள்ளும். தனக்கு சாதனையும் வெற்றியும் கற்றுக்கணும். அப்போ சாதனை பண்ணுவது வெற்றியும் வந்து கத்துக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. அது தானா வரக்கூடிய இயல்பு இல்லை, கத்துக்கிறது தான். அதை கத்துக்கிறதாலும் அவனுக்கு தடைகள் கூட சவால் தான். சாதனையும் வெற்றியும் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு தடைகள் கூட சவால் தான். ரெண்டு விஷயம் தான், ரெண்டு விஷயத்துல வாழ்க்கையோட அழகான தாத்துக்கு முடிஞ்சுப்பேன். ஏன் வெற்றி? அப்ப வெற்றி கத்துக்கிற விஷயம் தான் நம்ம அப்படின்னு சொல்லும் போது வெற்றியையும் நான் கற்றுக்கொண்டு ஆரம்பிக்கும்போது வெற்றியும் ஒரு சாதாரண ஒரு அனுபவம் தான். சுமை இப்படி அனுபவமோ அதே மாதிரி வெற்றியும் சாதாரண ஒரு அனுபவம். நமக்கு எதெல்லாம் நமக்கு முடியுதோ அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபேவராக வரதெல்லாம் நமக்கு என்ன வெற்றி நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை, சுமையும் ஃபேவராக தான் வரும். ஸோ அது சுகமும் உங்களுக்கு ஃபேவராக தான் வரும். அப்போ வெற்றி நமக்கு ஃபேவராக தான் வருது, ஆனால் நம்ம கற்றுக்க தயார் மறுக்கிறோம். இந்த மாதிரி கிளாஸ் நடத்தினா நமக்கு எதிர்க்கிறோம், கிளாஸ் நடத்தினா கோவம் வருது. இதெல்லாம் கிளாஸ் கேட்கணுமாடா, எவன் பேச்செல்லாம் கேட்கணுமாடா, எவன் பேச்சை கேட்ப கடைசியில் சாகிறபடி யாரும் பேச்சு கேட்க மாட்டேங்க. யாரோ ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு தான் நானும் கடவுள் மனுஷரூபியாமே அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் மனுஷர் உபயாங்க, உனக்கு கடவுள் உனக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு கல்லு வந்து கல் நடந்து வந்து உனக்கு கேன்சரில் பண்ணவே பண்ணாது. ஏதோ ஒரு சக மனிதனுக்குள்ள இறங்கி தான் கடவுள் உனக்கு மனுஷரூபத்தில் வந்து தான் உங்களுக்கு தேவைப்படுத்துவாரே தவிர, கடவுள் உங்களுக்கு அப்படியே முழுகிற உங்களுக்கு சுரூபமாக வந்து அப்படியே கிருஷ்ண சுரூபமாக வந்து உங்களுக்கு வந்து உனக்கு உதவி பண்ணுற, நீங்கள் ஏற்றுக்கோன்னு சொல்லி எந்த காலத்திலும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ள. அப்போ சுமையை கற்றுக்கொண்ட மாதிரி நம்ம வெற்றியையும் சாதனையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எந்த மனிதனுக்கு சுமையை கற்றுக்கொண்டது போல் சாதனையும் வெற்றியும் கற்றுக்கொண்டானோ அந்த மனிதன் வரக்கூடிய தடைகளை சவாலாக எடுத்து வாழக்கூடிய தகுதி பெற்றவனாக வாழ்கின்றான்.